வணக்கம், நானும் கொல்லினேஷ். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை வச்சு எப்படி மாணவர்களுக்கு வித்தியாசமா கற்பிக்கலாம் என்பதை பத்தியும், எப்படி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை வச்சு ஒரு கார்ட்டூன் வீடியோ தயாரிக்கலாம் அப்படிங்கிற பத்தியும் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம நேரடியா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நாம பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை வந்து மூணு ஸ்லைட்டை வச்சு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான சில விடயங்களை வச்சு நாம கூகுளில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். நமக்கு கார்ட்டூன் வீடியோ தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னா, கூகுள் தளத்துல போயிட்டு ஜிப் ஃபைல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டவுன்லோட் பண்ணிக்க வேணும். பாருங்க, நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க, ஜிப் ஃபைல வந்து கூட தான் டவுன்லோட். கூகுளில் போயிட்டு நீங்க கொஞ்சம் உங்களுக்கு தேவையான மாதிரியான ஜிப் ஃபைல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏராளமான ஜிப் ஃபைல் வந்து கூகுள்ல இருக்கு. நமக்கு வந்து ஃப்ரீவும் இருக்கு, மற்றபடி பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கு. அதே மாதிரியான வந்து prefect.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்லயே வந்து நீங்க ஃப்ரீயா வெக்டர் டிசைன், அதே மாதிரி பேக்ரவுண்ட் டிசைன் சகாதி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான போட்டோஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பதிவிறக்கம் செய்ததன் பின்னர் வந்து நம்ம என்ன செய்வோம் சொன்னால், நம்மளுடைய பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நார்மலாக டெஸ்க்டாப்லையோ அல்லது ஸ்டார்ட் மெனுவில் போய்ட்டு உங்களுக்கு வந்து பவர் பாயிண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். ரைட், இப்போ தான் உங்களுடைய பவர் பாயிண்ட் இருக்கும். இது நான் பாவிக்கிறது 2010. ஓகே, அதில் வந்து முதலாவது ஒரு ஸ்லைடை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படி தான் நம்ம ஒரு ஸ்லைடை வந்து ஓப்பன் பண்ணுவோம். அதே மாதிரி அதில் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து முதல் டெக்ஸ்ட் டூலை வந்து இது பண்ணிக்கிறேங்க. இதில் வித்தியாசமான நிறைய வந்து டெக்ஸ்ட் இது பண்ணுறதுக்கான ஸ்லைடு வந்து இருக்கும். நமக்கு தேவையான மாதிரி போடுக்கலாம், லேஅவுட்டை போட்டுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு பொண்ணை கிளிக் பண்ணி எப்படி மாற்றணும் அப்படிங்கிற சம்மந்தம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அறவே வந்து பவர் பாயிண்ட் சம்மந்தமாக தெரியாதவங்களுக்கு தான் இந்த முதலாவது பகுதி. ரைட், ஓகே. இப்போ இந்த மாதிரியான டெக்ஸ்ட்டை வச்சு நம்ம ஒரு பவர் பாயிண்ட் லேஸாகவே உருவாக்கி கொள்ள முடியும். ரைட், உங்களுக்கு வந்து இப்படி தீமையை மாற்றிக்கொண்டு உங்களுடைய டெக்ஸ்ட்டை வந்து கலராகவும் மாற்றிக்கொள்ள முடியும். உங்களோட பொண்ணை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு ஃபோட்டோவை வந்து நம்ம என்ன சும்மா போட்டு பார்ப்போம். ரைட், இது ஒரு ஃபோட்டோவை வந்து இன்செர்ட் பண்ணிக்கொள்கிற விதம். ரைட், இப்படி தான் நம்ம ஃபோட்டோவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், சிறியதாக வைக்கலாம். ரைட், இப்போ வந்து டிசைனை பார்த்துக்கிடுவோம். அதுக்கடுத்து ஒரு தீமை எப்படி வந்து நம்ம போட்டுக்கலாம். முழுமையாக நீங்கள் செய்கிற ஃபுல் ஸ்லைடுக்கு வந்து தீமை இப்படி தான் போட்டுக்கணும். ரைட், முதலாவது வந்து ஃபார்மெட்டுக்கு போயிட்டு பேக்ரவுண்ட் ஸ்டைலுக்கு போயிட்டு அதுக்கடுத்து உங்களுடைய டெஸ்க்டாப்லேயோ இல்லாட்டி பிசியிலையோ இருக்க ஒரு ஃபோட்டோவை வந்து நம்ம போட்டுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம வச்சிருக்க டெக்ஸை வந்து பின்னுக்கு விளங்கணும் அப்படின்னு சொன்னால், இன்செர்ட்டில் போயிட்டு நம்ம ஒரு ஷேப்ஸை உருவாக்கி கொள்ளலாம். ஷேப்ஸ்க்கு வந்து இப்படி தான் கலர் கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா ஃபார்மெட்டில் போயிட்டு நமக்கு தேவையான நிறைய ஷேப்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் டீஃபால்ட்டாக அதிலே நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ரைட், ஓகே. இந்த மாதிரியான வந்து டவுன்லோட் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இது சாதாரணமாக உருவாக்கக்கூடிய ஒரு பவர் பாயிண்ட். இதை வந்து நிறைய பேர் உருவாக்குவீங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு பவர் பாயிண்ட்டை வந்து நம்ம தயாரிச்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து நம்மளுடைய டீம்ஸ் எப்படி போட்டு நம்ம டிஃபால்ட்டாக வந்து கூகுளில் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால், கூகுளில் போயிட்டு நமக்கு வந்து டிஃபால்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். பவர் பாயிண்ட் தீம்ஸ்ன்னு அடிச்சிங்கன்னு சொன்னால் ஃப்ரீயாக வந்து நிறைய பவர் பாயிண்ட் தீம்ஸ் வந்துருக்கு. கிட்டத்தட்ட அதில் வந்து 8748 ஃப்ரீ பவர் பாயிண்ட் தீம்ஸ் வந்துருக்கு. இப்போ உங்களுக்கு தேவையான மாதிரியான தீம்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நான் பாருங்கள் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுவோம். ஓகே, ஓகே, ஓகே. இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட், இதை வந்து நீங்கள் நார்மலாக டவுன்லோட் லிங்க் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுடைய கண்டினியூ வித் கூகுள் வந்து கொடுக்க தேவையில்லை, சைன் அப் பண்ண தேவையில்லை. ரைட், ஓகே. இப்போ நான் ரெண்டு டவுன்லோட் பண்ணேன். முதலாவது இது, அடுத்ததை வந்து போய் பார்ப்போம் எப்படின்னு சொன்னால், டிசைனில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய ப்ரெசன்டேஷனை வந்து அதுக்கான தீம்ஸ் வந்து நிறையாவே டீஃபால்ட்டாக இருக்கும். இருந்தாலும் கூட நம்ம வந்து நம்ம டவுன்லோட் பண்ண தீமை வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் போயிட்டு டிசைனுக்கு போயிட்டு ப்ரௌசர் இது பண்ணின்னு சொன்னால் உங்களுக்கான தேவையான தீம்ஸ் டவுன்லோட் பண்ணது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கொள்ளணும்னு சொன்னால் அதில் இன்சர்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய டிசைன் வந்து இருக்குது. இதில் ஒரு சாதாரணமாக ஒரு கேரக்டரை வந்து உள்ள போட்டுக்கிறோம். இது நார்மலாக ஒரு பிக்சர், இது வந்து ஜிப் ஃபோட்டோ இல்லை, இது நார்மலாக ஒரு பிக்சர். இது வந்து பிஎன்ஜி ஃபோட்டோஸ்னு வந்து நம்ம கூகுளில் டவுன்லோட் பண்ணணும்னு சொன்னால் எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாமல் நார்மலான இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து நிறைய கிடைக்கும், டீஃபால்ட்டாக இருக்குது. இதில் நம்ம prefect.com-ல வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக கூகுளில் இருக்கிறத விட அதிகமான ஃபோட்டோஸ் வந்து இருக்கும். இதில் இருக்க ஃபோட்டோஸ் வந்து எப்பயுமே கூகுளில் கிடைக்காது. இப்போ நீங்கள் prefect.com-ல போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான வெக்டர் டிசைன், அதே மாதிரி பிஎஸ்டி டிசைன், ஐகான் இப்படி நிறைய டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ போட்டு பார்ப்போம். இதுக்கான ஒரு டெக்ஸுக்கான கலர் இல்லாட்டி டிசைனை மாற்றிக்கொள்றதுக்கு பார்த்தோம்னு சொன்னால் இப்படி தான் ஃபார்மெட்டில் போய் மாற்றிக்கொள்ளணும். நமக்கு தேவையான கலர்ஸையும் கொடுத்துக்கொள்ளலாம். கலர்ஸை மாற்றிக்கிறீங்க, உங்களுக்கு தேவையான மாதிரி கலர்ஸை வச்சுக்கோங்க. ரைட், அடுத்ததை வந்து நம்ம ஒரு அனிமேஷனை கொடுத்து பார்த்துக்கலாம். இது எல்லாத்துக்குமே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், சாதாரணமாக பவர் பாயிண்ட்டில் இருக்க அனிமேஷன் தான். இப்போ இந்த அனிமேஷனை கொடுத்து பார்த்துக்கிட்டோம்னு சொன்னால் ஃபுல்லாகவே அனிமேட் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே விளங்கும். இது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து அறவே வந்து பவர் பாயிண்ட்ல வந்து அறவே வந்து யூஸ் பண்ணாத உங்களுக்கு தான் இது. அடுத்த பகுதியாக தான் உங்களுக்கு வந்து கார்ட்டூன் எப்படி உருவாக்குறாங்கிற ஸ்லைட் வந்து போடுறேன். இது வந்து ரெண்டாவது ஸ்லைட். இப்போ நம்ம மூணாவது ஸ்லைடை வந்து உருவாக்கிறோம். ரைட், இந்த மூணாவது ஸ்லைட்டில் நம்ம வந்து இந்த அப்ளை ஆல் ஸ்லைடுங்கிறதுல வந்து அப்ளை டு வந்து டிஃபால்ட்டாக இதுக்கு மட்டுமே இந்த ஸ்லைடுக்கு மட்டும் கொடுக்குற மாதிரி நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் ஒரு தீமை போட்டுக்கிறோம்.
அதுவும் ப்ளூ கலரில் இருக்க மாதிரி போட்டுக்கோம். இது என்னென்னா நம்மளுடைய ஸ்கையை காட்டுறதுக்கு. அடுத்து நம்ம ஒரு பாதை உருவாக்கிடுவோம், இல்லாவது ஷேப்பில் போயிட்டு ஒரு செவ்வகம் மாதிரி உருவாக்கி அதில் வந்து நிறத்தை மாற்றியா கருப்பு கலர், ஏன்னா ரோடு கருப்பு கலர்னால மாற்றிக்கிடுவோம். அதில் வந்து ஒயிட் லைன் அடிக்கிறோம்னு சொன்னால் போட்டுக்குவோம். அதுக்கு வந்து நம்ம காப்பி பண்ணுறதுக்கு அடுத்தடுத்த காப்பீஸ் வந்து கிடைக்கும், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டியது தேவையில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நேர்கோடு உள்ளது, அந்த நேர்கோடுக்கு நேராக என்ன தூக்கி போடலாம்னு சொன்னால் நீங்கள் காப்பி பண்ணுறதை வச்சுட்டு போகலாம். கண்ட்ரோலோட ரைட் கிளிக் பண்ணி என்ன செய்யுங்க எடுங்க. அடுத்து நமக்கு மேலே ஒரு பச்சை நிறத்தில் ஒரு கார்டு மாதிரி உருவாக்கி கொள்வோம். அதுக்கு அது ஷேப்பில் போயிட்டு இதை பச்சை நிறத்தில் மாதிரி, அதே நீங்கள் ஃபார்மட் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இளம் பச்சை நிறத்தில் வந்து ஒரு ஜோன் இருக்கும். ஓகே, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இளம் பச்சை நிறத்தில் வந்துருச்சு, அதில் அவுட்லைன் என்ன சொல்லலாம் எல்லாம் வைக்கணும். அடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க கிஃப்ட் ஃபைலையும் அதே மாதிரி வெக்டர் டிசைன் ஃபைலையும் என்ன செஞ்சு சொன்னால் அதில் டவுன்லோட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த மாதிரியான கிஃப்ட் ஃபைல் வச்சு கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ அந்த மாதிரி பிஎன்ஜி ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி சொன்னால் பேக்ரவுண்ட் இருக்காது, பேக்ரவுண்ட் இருக்க ஃபோட்டோவை நம்ம எப்படி அதில் வந்து மாறிக்கலாம்னு பார்த்துக்குறோம். இந்த மாதிரி நம்மளுடைய பேக்ரவுண்டை முதலாவது உருவாக்கலாமோ, ரைட், ஒரு கேரக்டர் லுக் போட்டுக்கிறோம், ஒரு ஸ்கூலை லுக் போட்டுக்கிறோம், ரைட், ஸ்கூல் மாதிரியான ஒரு பில்டிங் செட்டப் வந்து பண்ணிக்கிறோம், ரைட், ஸ்கூல் ரைட். உங்களுக்கு தேவையான மாதிரி என்னென்ன டிசைனில் வேணுமோ, வகுப்பறையா இல்லாட்டி எந்த மாதிரியான வேணுமோ எல்லாத்தையும் இது பண்ணிக்கொள்ளலாம். ஏன்னா ஒரு பாதி ஓரமாக நடக்கிற ஒரு ஒரு சம்பவத்தை விவரிக்கிறதுக்கு ஒரு சிறிய கார்ட்டூன், ரைட், இந்த மாதிரி பில்டிங்ஸ் என்ன நீங்கள் நம்மளுடைய பவர் பாயிண்ட்லேயே உருவாக்கொள்ள முடியும். தேவையான இடத்துல வந்து உங்களுக்கு அதை வச்சுக்கிட்டு பெரியதாக கொள்ளுங்கள். ஓகே ரைட், நமக்கு இப்போ சாதாரண ஒரு பேக்ரவுண்ட் கிடச்சிருச்சு. இப்போ இதுக்கு பிறகு நம்மளுடைய கேரக்டர்ஸை வந்து கொண்டு போகல, ரைட். இப்போ இந்த ஜிப் ஃபைல் அப்படின்னு சொன்னால் இந்த ஜிப் ஃபைல் நார்மலாகவே என்ன செய்யணும் சொன்னால் ஓடுற மாதிரியான ஒரு ஜிப் ஃபோன் தான் எடுத்திருக்கேன். ரைட், அடுத்து ஒரு கார் ஒன்று எடுத்து போட்டுக்கிறோம். இந்த காரும் ஒரு ஜிப் ஃபைல், தவிதும் நகரும், ரைட், இதை வச்சுக்கிறோம். நமக்கு தேவையான இடத்துல இது வந்து வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து முக்கியமாக ஃபார்மெட்டுக்கு போயிட்டு பார்ப்போம். ஃபார்மெட்டில் மாற்றிக்கொள்ளிட்டு அடுத்து வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் மோஷன் பண்ண போகிறோம். இதில் மிக முக்கியமானது மோஷன் என்னென்னு சொன்னால், நகரக்கூடிய வீடியோக்கள் வச்சுருந்தாலும் அந்த நகரக்கூடிய வீடியோக்கள் எந்த பக்கமாக நகரணும், எவ்வளோ தூரம் நகரணுங்கிறத மோஷன் தான் குறிப்பிடணும். மோஷனில் போயிட்டு நம்ம ரைட் கொடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், இது மாதிரி நீங்கள் பச்சை கலர்லையும் சிகப்பு கலர்லையும் ஒரு கோடு இருக்கும், அந்த கோடை நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த காரோ இல்லாட்டி எந்த ஒரு கேரக்டரோ அந்தளவுக்கு நகரும். உங்களுக்கு டிஃபால்ட்டாக நிறையவே மோஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இரண்டாவது கேரக்டரையும் வந்து நமக்கு தேவை, இப்போ இவர் வந்து ரைட் வந்து போகணும், ஆகவே மோஷன் கொடுத்து ரைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும்னு சொன்னால் இவர் வந்து வலது பக்கம் வந்து இவர் என்ன செய்வார்னா போவார், ரைட். ஆனால் இது என்ன செய்யணும்னு சொன்னால் ஒன்று ஒன்றுக்கு இடைவெளி இருக்கிறது, இது ரெண்டையுமே ஒரே நேரத்தில் வந்து ஓட வைக்கிறதுக்கு தான் அடுத்து நம்ம போக போகிறது. போகிறதுல வந்து வந்து டே டியூரேஷன் செலக்ட் பண்ணிக்கிறேங்க, ரெண்டுக்குமே வந்து 2:25 வச்சுக்கிறேங்க, அப்போ தான் ஒரே இதில் போகும். அடுத்து வந்து ஸ்டார்ட்டில் போயிட்டு கிளிக்குங்கிறது இருக்கும், அதில் வித் ப்ரேவியூ அப்படின்னு கொடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ரெண்டுக்குமே கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரே நேரத்தில் ரெண்டுமே அசையும். இல்லாட்டி வந்து நீங்கள் எனிமேட்டட் பிளேன் அப்படிங்கிறதுக்கு போயிட்டு இது உள்ள ஃபுல்லாக ஜீரோ பண்ணிக்கிறீங்க, என்னென்னு சொன்னால் ஸ்மூத் போனால் தான் இது ரெண்டுமே ஒரு கேரக்டர் நகர்ற மாதிரி இருக்கும். ரைட், பாருங்கள் இப்போ ரெண்டுக்குமே இதை பண்ணிக்கிறேங்க, அப்போ தான் ரெண்டுமே ஒரே அசைவுலாம் செய்யும். ரைட், அடுத்து ஒரு நம்ம ஒரு புளியை வந்து உள்ள போட்டுக்கிறோம். இது ஒரு காடு, காடு தொண்டில் ஒரு புளி ஒரு மானை விரட்டுற மாதிரியான ஒரு சீன் கிரியேட் பண்ணேன், கொஞ்சம் பாருங்க. நம்ம ஏற்கனவே செஞ்ச மாதிரி தான் கேரக்டர் போட்ட மாதிரி மோஷன், அதே மாதிரி மூந்து லெஃப்ட் போகிற மாதிரி, ரைட், ஓகே. அந்த சிகப்பு நிறத்தை வந்து நம்ம தேவையான அளவு வச்சுக்கலாம். எங்கிட்டு போகணுங்கிறத பிளான் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னால் ட்ரைவ் பண்ணியிருந்தோம்னா, ரைட், இப்போ ஒரு ஓடுவார், இது முடிச்சோம் இதை போ, ரைட். அதுக்கு என்ன செய்யணும் சொன்னால் நம்ம எனிமேட்டட் பிளேன் போயிட்டு மறுபடியும் என்ன செய்யணும் சொல்கிறோம், நம்ம டியூரேஷனை மாற்றணும். அதே மாதிரி ஒன் கிளிக்கில் போயிட்டு நம்ம வித் ட்ரைவ் உங்களை மாற்றிக்கிட்டோம்னு சொன்னால் இது வந்து எல்லாமே ஒரே நேரத்தில் போகும். இப்போ வந்து இது புளி வந்து இந்த மரத்தின் மேலே ஓடுற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், மரத்தை வந்து நம்ம முதல்ல போட்டனால லேயர் வந்து முதல்ல வந்துருக்கு, அதனால் நம்ம மறுபடியும் அந்த மரத்தை வந்து செஞ்சு அதுக்கு மேலே போட்டோம்னு சொன்னால் இந்த புளி மரத்துக்கு அந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கும். ஓகே, மரத்தையும் செட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் புளி மரத்துக்கு உள்ளால் போகும். இப்போ வந்து இது நார்மலாகவே இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு அடுத்ததாக தேவையான இடத்துல செட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து மானை வந்து உங்களுக்கு போட்டுக்குவோம். மானை துரத்துற புளி மாதிரியான ஒரு இது தான் செஞ்சுருக்கேன். ரைட், பார்த்தீங்கன்னு சொன்னப்போ உங்களுக்கு நல்லா விளங்கும். நம்ம இப்போ ப்ரீவியூ பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு அந்த கார்ட்டூன் வந்து நமக்கு நார்மலான கார்ட்டூன் வந்திருக்கு. கடைசி என்னன்னு சொன்னால் சவுண்ட்ஸ் எப்படி நம்ம எட் பண்ணி கொள்வது, அதே மாதிரி
நாம் எப்படி ரெக்கார்ட் பண்ணிக்கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறது இல்லை. நம்ம இன்சர்ட்டில் போயிட்டு ஆடியோங்கிற ஃபைலில் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நமக்கு தேவையான ரெக்கார்டிங்கோ இல்லாட்டி நமக்கு டிஃபால்ட்டாக இருக்க சவுண்ட்ஸே வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்டு பார்த்துருப்போம், சவுண்ட்ஸ் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மேலே போட்டிருக்கனால இது சவுண்ட்ஸ் வந்து பாருங்கலாம், சவுண்ட் சேட் பண்ணிக்கலாம். இப்படி தான் சாதாரணமாக நமக்கு ஒரு பவர் பாயிண்ட்லேயே பார்க்க முடியும் போட்டு காட்டுறேன். இந்த சவுண்ட்ஸில் போயிட்டு ஆடியோவில் கிளிக் பண்ணி நமக்கு ஆடியோ ஃப்ரம் ஃபைல் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். அது மாதிரி நமக்கு தேவையான அந்த ஆடியோஸை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். ஆடியோ போட்டிருக்கேன், இப்போ பாருங்க வேணும் கிளிக் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி ப்ளேபேக் போயிட்டு ஒன் கிளிக்கில் போயிட்டு ஆட்டோமேட்டிக்லி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இது நார்மலாகவே நீ போட்டிருக்க ப்ரீவியூ பண்ணுறப்ப நார்மலாகவே உங்களுக்கு வந்து இது வந்து இந்த பாடலும் சேர்ந்து வேலை செய்யும். அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற சவுண்ட்ஸும் வேலை செய்யும். கேரக்டர் கொடுக்குற ஆடியோ நமக்கு என்ன செய்யணும் வேலை செய்யும் பார்ப்போம். ஓகே, அடுத்து டிசைன் செட் போயிட்டு இன்னொரு ரெக்கார்டை வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் ரெக்கார்ட் சவுண்ட் போட்டுக்கலாம். நமக்கு ரெக்கார்ட் சவுண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நம்ம பேசுகிறது ரெக்கார்டாக இருக்கும். இதை செக் பண்ணிக்கொள்ளலாம் தேவையான மாதிரி. டியூரேஷன் செக் பண்ணிக்கொள்ளீங்கன்னு சொன்னால் சவுண்ட்ஸ் ரெக்கார்டிங் நம்ம சேர்ந்து போகும். ஒரு கார்ட்டூன் வடிவிலே இது இருக்கும். கிளிப் ஆர்ட் ஆடியோவும் இருக்குது, நமக்கு டிஃபால்ட்டாக அதை கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதையும் நம்ம அனிமேட்டட் ட்ரெயின் போயிட்டு நம்ம வந்து எல்லாமே ஒரே நெட்வொர்க்கில் வேலை செய்கிற மாதிரியாக போட்டுக் கொள்வோம். இட் ஓகே, எல்லாமே வேலை செய்யும், ஒரே நெட்வொர்க்கில் வேலை செய்யும். இப்போ நம்ம கடைசியாக பார்த்துக்க வேணும்னு சொன்னால் இதை வந்து எப்படி வந்து சர்வ் பண்ணி கொள்ளலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம போயிட்டு சர்வ் ஆஸ் டைப் அப்படிங்கிறதுல போயிட்டு விண்டோஸ் மீடியா வீடியோ அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து வீடியோ ஃபைலாகவே டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். கடைசி அவங்களுக்கு கொடுக்குற அந்த வீடியோ நான் பண்ண செய்கிற வீடியோவை உங்களுக்கு வந்து பார்ப்பேன். பட் இது போல் நான் உருவாக்கின சில வீடியோ காட்சிகளும் உங்களுக்கு வந்து தொடர்புடைய வரும். இது போல் வீடியோக்களை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதே மாதிரியான வீடியோக்கள் வந்து பவர் பாயிண்ட் வீடியோக்கள் வந்து ஃபோன்லையும் செய்து கொள்ளணும், ஆண்ட்ராய்ட் ஃபோன்லையும் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து இங்கே வரை நாங்கள்